ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இயர்வைஸ் பப்ளிக் கொஸ்டின் 2019 2023 வரைக்கும் வந்து பப்ளிக் கொஸ்டினுடைய கலெக்ஷன். இது வந்து நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் எண்களும் தொடர்களும், அதில் வந்து 2 மார்க் கொஸ்டின் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், எண்களின் சரி, இஃப் எம் அண்ட் என் ஆர் த நேச்சுரல் நம்பர்ஸ், ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் எம் டஸ் 2 பவர் n 5 பவர் m என்ஸ் இன் 5. செப்டம்பர் 2019 வந்த கொஸ்டின். ஸோ 2 பவர் n அப்படின்னா 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3, எது எடுத்தாலுமே கண்டிப்பாக ஈவன் நம்பர் தான் நமக்கு கிடைக்கும். இதெல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப ஈவன் நம்பர். 5 பவர் n அப்படிங்கிறப்போ 5 பவர் 1, 5 பவர் 2, 5 பவர் 3 எட்ஸட்ரா எல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப யூஆர் கெட்டிங் எண்டிங் இன் 5, 5ல் எண்டிங் ஆகும். இப்போ இந்த ஈவன் நம்பரும் 5ஆல் எண்டிங் ஆகிற நம்பரும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஈவன் நம்பர் 4, 5ஆல் எண்டிங் ஆகிறது ஒரு 15 வெய், இந்த மல்டிப்ளை பண்ணால் 60. ஸோ இட் இஸ் எண்டிங் இன் 0. ஸோ ஆல்வேஸ் ஈவன் அண்டு இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்போ எண்டிங் இன் 0. ஸோ கண்டிப்பாக வந்து 5ஆல் எண்டிங் ஆகாது. கொஸ்டின் வந்து 5ஆல் எண்டிங் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ இட் இஸ் நாட் எண்டிங் இன் 5, நோ சச் நம்பர் எக்ஸிஸ்ட்டு. ஸோ 2 பவர் n என்பது ஒரு இரட்டை எண். 5 பவர் m எக்ஸ்பேண்ட் பண்ணால் 5 என்ற இலக்கத்தில் முடியும். இரண்டையும் பெருக்கும் பொழுது இரட்டை எண் மற்றும் 0வில் முடியும், கிடைக்கக்கூடிய எண்கள் 0வில் முடியும். ஸோ m என்ற எண்ணின் எந்த மதிப்பிற்கும் 5 என்ற இலக்கத்தில் முடியாது. ஸோ m-க்கு எந்த நம்பர், இது வந்து சரி, இது ஆட் நம்பர், இது ஈவன் நம்பர். ஸோ ஆட் நம்பர் அப்படின்னா நம்ம n ஸ்கொயர்டை செலக்ட் பண்ணணும். ஸோ n ஸ்கொயர் 3ங்கிறது ஆட் நம்பரா, ஸோ 3 ஸ்கொயர் 9. தென் ஈவன் நம்பருக்கு யூ ஆர் செலக்டிங் திஸ் ஒன், ஸோ a4, n ஸ்கொயர்டு பை 2, ஸோ ஆன்சர் 8. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் திஸ் அண்ட் ஹென்ஸ் டெட்யூஸ். ஸோ இதை கண்டுபிடிச்சி அந்த ஆன்சர்லேருந்து இதை பயன்படுத்து. இதுக்கு ஃபார்முலா என்ன, n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n+1/6. ஸோ ஆன்சர் 385. இந்த 2 ஸ்கொயர்டை காமனாக எடுத்துரு, 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் எட்ஸட்ரா, 10 ஸ்கொயர். இதனோட ஆன்சர் ஆல்ரெடி 385. ஸோ 4 × 385 = 1540. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி, எத்தனை எண்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்ன, n = l-a/d+1. எல் என்பது லாஸ்ட் டேர்ம், ஏ என்பது ஃபஸ்ட்டு டேர்ம், டி என்ன, t2 - t1, ஸோ 3. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ப்ராக்கெட் போடுன்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது அதர்வைஸ் இந்த 1 வச்சு ஆட், ஸோ இந்த வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஆர் இன் ஏபி தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. t2 இந்த மாதிரி எழுதுறதுக்கு போல் இது எழுதிக்க இதாக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். b = a+c/2. இது ஏ, இது பி, ஏ பி சி. ஸோ பிங்கிற இடத்துல 18 - k, ஏ திஸ் ஒன், தென் சி எழுதிக்க. ஸோ வென் யூ சிம்பிளிஃபை 2 இங்கே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிக்க. ஸோ ஆன்சர் என்ன வருது, கே இக் டேர்ம் ஆஃப் என் ஏபி திஸ் t19, a+n-1 × d, இது எந்த இயர், August 2022. ஏ இன்ட்டு 3 பவர் b, ஃபைண்ட் ஏ அண்ட் பி May 2022. இது வந்து page 22 ஆல்ரெடி நம்ம செஞ்சுருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக இந்த திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரில் இதை நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். கிவன் திஸ் இக்கோட்டு இதை அப்படியே ஃபேக்டரைஸ் பண்ணு. அதுக்கப்புறம் எவ்வளோ 2 இருக்குது, எவ்வளோ 3 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9 2s & 3 9s. இதை கண்டிப்பாக பத்திரமாக பார்த்துட்டு நீ ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். ஸோ திஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். விச் டேர்ம் ஆஃப் என் ஏபி இஸ் -54? ஸோ எல், இது வந்து எல், இது ஏ, டி என்ன, t2 - t1. ஸோ n = இதை போன சம்மில் இதை பார்த்து நம்ம, ஸோ என்னோடய வேல்யூ 15 வருது. இதை இந்த மாதிரியும் செய்யலாம், tn = a+n-1 × d. இது இந்த சைடு கொண்டு வந்துட்டு -5ஆல் டிவைட் பண்ணி -1 இந்த சைடு கொண்டு வந்தால் +5. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் எக்ஸ் ஸோ தட்
ஆர் கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். ஸோ ஏப்ரல் 2023. ஸோ ஜிபியில் நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏசின்னு தெரியும், அல்லது இந்த ரூட் எடுத்துக்கலாம், ரூட் வேண்டாம் இதை செலக்ட் பண்ணிக்க. ஸோ இது ஏ, இது பி, இது சி, ஏ பிசி. ஸோ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணு. நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதான் இப்போ கீழே காமிக்கல. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க. ஸோ வென் யூ சிம்பிளிஃபை யூ ஆர் கெட்டிங் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 18. தென் நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னா நம்ம பி வேல்யூ QRS வந்து கண்டுபிடிக்கணும். இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வா. எண்டிங் இன் ஜீரோனாவே ஃபைவ் டேபிள் எடுக்கணும். கண்டிப்பாக நீ எடுக்கிறது எல்லாமே ப்ரைம் ஃபேக்டர்ஸாக தான் இருக்கணும், ப்ரைம் ஃபேக்டர்ஸாக தான் இருக்கணும். ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறப்ப 5, 2, then 3, 7 இதில் என்னென்னலாம் வருது அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ 5 எவ்வளோ டைம் வந்திருக்கு, 4 டைம் வந்திருக்கு. 3 பார்த்தீங்கன்னா 2 டைம் இருக்குது. 7 அப்படிங்கிறது 1 டைம் இருக்குது. 2 அப்படிங்கிறது இங்கே 3 டைம் இருக்குது. ஸோ இதை ஆர்டர் படி எழுதிக்க. இங்கே பி ஸ்கொயர்டாக இங்கே ஸ்கொயர்டு வருது இது இது. ஸோ அதை ஃபஸ்ட் எழுதிக்க. அடுத்தது கியூ பவர் ஒன்னா 7 பவர் 1, அதை இங்கே எழுதிக்க. ஸோ அந்த ஆர்டர் படி எழுதிக்க. ஸோ பியினுடைய மதிப்பு 3, கியூனுடைய மதிப்பு 7, ஆர்னுடைய மதிப்பு 5, எஸ்னுடைய மதிப்பு 2. நவ் த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த 8th டேர்ம் ஆஃப் த ஜிபி ஜூன் 2023. சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வருது இல்லையா, இன்ஸ்டன்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்ஸ்டன்ட் எக்ஸாமில் வர்றதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும். தென் டிஎன் ஈக்குவல் டு மோஸ்ட்லி ஜூனில் தான் நமக்கு நடக்கும். தென் டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் 1. ஸோ T8 ஆர் வந்து T2 பை T1. ஸோ ஆன்சர் 1/243. ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை த ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர். ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர் என்ன, இந்த ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர். இதனுடைய காரணிகளை நம்ம கண்டுபிடிச்சோம். 1 காரணி 1, 2 காரணி 2, 3 காரணி 3, 4 வந்து 2 ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதில் எல்சிஎம் எல் அதாவது இதனுடைய டிவிசிபிள் அப்படிங்கிறப்போ லீஸ்ட் அப்படிங்கிறப்போ யூஆர் டேக்கிங் எல்சிஎம் மீசி மா நம்ம எடுக்கணும். அப்போ எந்த பவர் ஹையஸ்ட்டாக இருக்கோ மீசிமாவில் அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுப்போம். இது 2³ தான் ஹையஸ்ட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2² அப்படி வருது, அதனால தான் அதை ரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹையஸ்ட்டு பவர் எடுத்து இங்கே இந்த இடத்துல எழுதிக்க. அடுத்து 3 பவர், 3 ஹையஸ்ட் பவர் 3² 5 ஹையஸ்ட் பவர் 5, 7 ஹையஸ்ட் பவர் 7. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணினா 2520 என்பது மிகச்சிறிய எண், இதனால் வகுபடக்கூடிய எண். 250 இஸ் த லீஸ்ட் நம்பர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் கோமதி மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ். இப்போது அந்த நம்பர்ஸ் அண்டு சீக்வன்ஸில் 2 மார்க்கு 2019லேருந்து 2023 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா 2 மார்க் கொஸ்டினுமே பார்த்துட்டோம், எதுவுமே ஒமிட் ஆகலை. அடுத்தது வந்து அடுத்த வீடியோவில் 5 மார்க்கு 1 பார்க்க முடியாது. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.